ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாவில் த்ரோ கீவேர்டு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ட்ரை பிளாக்னா என்னென்னு பார்த்தோம், கேட்ச் பிளாக்னா என்னென்னு பார்த்தோம், அண்ட் ஃபைனலி பிளாக்னா என்னென்னு பார்த்தோம். இதில் இந்த த்ரோ கீவேர்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை பிளாக் ஓப்பன் பண்ணுறேன், அண்ட் தென் கேட்ச் பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். கேட்சில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணுவோம், சிஸ் அவுட் ஈன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 சொல்லி நான் போடுறேன். இங்கே ஏதாவது எரர் இருக்கா, சிஸ் அவுட்டில் ப்ரோக்ராம் எண்டர்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இந்த லைனில் எந்த எரரும் இல்லை, அதனால் கேட்ச் பிளாக் எனக்கு ஒர்க் ஆகலை, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் ப்ரோக்ராம் எண்டர்னு சொல்லி போட்டேன். ஆனால் எனக்கு இந்த லைன் எரர் த்ரோ பண்ணணும். ஓகே, டீஃபால்ட்டாக இந்த லைன் எரர் த்ரோ பண்ணலை, ஆனால் இங்கே நான் வந்து எரரை த்ரோ பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ட்ரை பிளாக் எரர் த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், த்ரோ நியூ எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எக்ஸப்ஷன் டிஃபால்ட்டாக இல்லை, நான் வந்து ஆனால் எக்ஸப்ஷன் இந்த பிளாக் வந்து த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ நான் த்ரோ நியூ எக்ஸப்ஷன் போடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜாவா டாட் லேங் டாட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. நான் எக்ஸ்பிளிசிட்டாக என்ன பண்ணுறேன், த்ரோ பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல இதை நான் டைப் பண்ணுறேன். இப்போ என்னாகும், ஆக்சுவலாக நான் இன்னொரு கேட்ச் போடுறேன். இந்த கேட்ச்சில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா கவனிங்களேன், இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளிசிட்டாக எதையும் நான் பண்ணலை. இந்த லைன் என்ன பண்ணுது, டிஃபால்ட்டாகவே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது, அதனால் இந்த லைன் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த கேட்ச் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த கேட்ச்சில் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இ பிரிண்ட் பண்ணுறேன். இ பிரிண்ட் ஆகிறப்ப எரர் மெசேஜ் வருது, அது கூடவே டிவைடட் பை 0 அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும் வருது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேட்ச் வேணாம் எடுத்துடலாம், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் மட்டும் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல 10 divided by 0 பதிலாக ஜஸ்ட் 10 மட்டும் போட்டுக்கிறேன், இல்லை 10 divided by 2 போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு எரர் வராது, ஆனால் நான் எரர் த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும் அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை நான் த்ரோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே டிவைடட் பை 0 வந்துருக்கு கரெக்டாக. ஆனால் இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், நான் இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறேன். நான் த்ரோ பண்ணுறதுனால இது இங்கே கேட்ச் ஆகி இது எனக்கு பிரிண்ட் ஆகுது, ஆனால் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் மட்டும் பிரிண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் இருக்கிற அந்த டிவைடட் பை 0 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகல. அப்போது நல்லா கவனிங்க, இதுக்குள்ளே நான் ஏதாவது போட்டேன்னு வைங்களேன், ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், இது வந்து மெசேஜாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த்ரோ அப்படின்ற கீவேர்டை வச்சு நம்ம எங்கெல்லாம் எரர் த்ரோ ஆகணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம இந்த எரரை த்ரோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கேனர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கேனர் ஸ்கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏக்கு வந்து நான் இன்புட் வாங்குறேன். ஓகேவா, ஏஜ்னு வச்சுக்கலாம், ஏஜுக்கு நான் வந்து இன்புட் வாங்குறேன். ஓகேவா, ஸோ இந்த ஏஜுக்கு நான் டிஃபால்ட்டாக இன்புட் வாங்குறப்ப இந்த ஏஜுக்கு நான் எந்த இன்புட் கொடுத்தாலும் அக்செப்ட் ஆகிக்கும் கரெக்டாக. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் -1 கொடுக்குறேன். ஏஜ் வந்து என்ன கொடுக்குறேன், -1. ஆக்சுவலாக இது ஒரு எரர் கரெக்டாக, -1 ஒரு எரர். ஆனால் என்னோட ப்ரோக்ராமுக்கு இது ஒரு எரர்னு சொல்லி தெரியாது, ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஏஜை தான் டினோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னோட ப்ரோக்ராம் தெரியாது. ஸோ என்னோட ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோக்ராம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி எந்த எரருமே காட்டாது. ஆனால் இந்த இடத்துல நான் எரர் காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த த்ரோவை யூஸ் பண்ணுவேன். நான் செக் பண்ணுறேன், இஃப் ஏஜ் லெஸ் தென் 0, ஏஜ் வந்து 0 விட கம்மியாக இருக்கா, 1 விட கம்மியாக இருக்கான்னு வச்சுக்கலாம். இஃப் ஏஜ் 1 விட கம்மியாக இருக்கா, அப்படி ஏஜ் ஒருவேளை 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், எரர் த்ரோ பண்ண போகிறேன். த்ரோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், இங்கே வந்து நான் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கலாம், ஏஜ் ஷுட் பி கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே நியூ கீவேர்டு யூஸ் பண்ணணும், ஏன்னா இது ஆப்ஜெக்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள், இன்புட் கேட்குது. இப்போ நான் இன்புட்டில் திரும்பவும் -1 கொடுக்குறேன், எரர் வருது, ஏஜ் ஷுட் பி கிரேட்டர் தென் 1 சொல்லி வருது. ஓகே, இது வேணா இப்போ கரெக்டாக கொடுக்குறேன், ஏஜ் 10 கொடுக்குறேன், எனக்கு இந்த எரர் வந்து நான் த்ரோ பண்ணல. ஓகே, நீங்களாவே எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு எரர் த்ரோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த த்ரோ கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், த்ரோ கீவேர்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.